வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சினிமா இண்டஸ்ட்ரி தான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் ஒன்ல இருக்கு. அண்ட் அப்படிப்பட்ட சினிமா இண்டஸ்ட்ரியில டெய்லி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் நெக்ஸ்ட் யாரோட படம் பண்ண போறாங்க அண்ட் என்ன மாதிரி டெபியூட் அண்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆறாங்க தான் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம தமிழ் சினிமால டாப் ஹீரோஸோட படத்தை வந்து குறிப்பிட்ட டைரக்டர்ஸ் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ எந்த டைரக்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் யாரோட படம் பண்ண போறாங்க அண்ட் அதை தவிர தமிழ் சினிமால என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உருவாகிட்டு இருக்குன்னு நீங்க பாக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் இளையராஜா எஸ்பிபி. இந்தியன் சினிமாவோட லெஜெண்டரி மியூசிக் டைரக்டரான இளையராஜா தமிழ் ஹிந்தின்னு கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. June 2 அவரோட பர்த்டேவை முன்னிட்டு இசை செலிபிரேட்ஸ் இசைன்னு மியூசிக்கல் ஈவெண்ட் நடத்த பிளான் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல ராயல்டி சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் எஸ்பிபியும் இளையராஜாவும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ எஸ்பிபி இளையராஜாவை மீட் பண்ணிருக்காரு. இவங்களோட மீட்டிங்க இசை ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹேஷ்டாக் விஜய். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டரா இருக்கிற விஜய் அட்லி டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஜாக்கி ஷ்ராஃப், விவேக், நயன்தாரா, கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. படத்தோட மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணி முடிச்சிட்டதாவும் கூடிய சீக்கிரம் என்டையர் போர்ஷன்ஸையும் ஷூட் பண்ணி முடிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் மணிரத்னம். இந்தியன் சினிமாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைரக்டரான மணிரத்னம் பொன்னியின் செல்வன் நாவல படமா எடுக்கிறதுக்கான ஒர்க்ஸ்ல இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட்ல அமிதாப் பச்சன், விக்ரம், ஐஸ்வர்யா ராய், கார்த்தி, ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அமலா பால், சத்யராஜ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்துல அனுஷ்கா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் கீர்த்தி சுரேஷ். சவுத் இந்தியன் சினிமால ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின்ஸ்ல ஒருத்தரா இருக்கிற கீர்த்தி சுரேஷ் தமிழ்ல நிறைய படங்கள்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. அந்த வகையில தமிழ்ல கார்த்தி சுப்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ற அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ஃபீமேல் சென்ட்ரிக் பிலிமா உருவாக போற இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு படத்தோட மத்த கேஸ்டின் குரூப் பத்தின டீடைல்ஸும் கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேஷ்டாக் ஹரிஷ் கல்யாண். தமிழ் சினிமாவோட வளர்ந்துட்டு வர ஹீரோவான ஹரிஷ் கல்யாண் ரஞ்சித் ஜெயக்கொடி டைரக்ஷன்ல இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் படத்துக்கு அப்புறமா சஞ்சய் பாரதி டைரக்ஷன்ல தனுசு ராசி நேயர்களை படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ரியா சக்கரபோதி, மோனிகா ரெபா ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கிறதாவும் படத்தை இந்த இயர் எண்ட் குள்ள ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஸ்டார்ட் ஆகி அந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வரைக்கும் எல்லா டீடைல்ஸும் வந்து சோஷியல் மீடியால வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியால நிறைய சினிமா அப்டேட்ஸ் வைரலா போயிட்டு இருக்கு. என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வைரலா போயிட்டு இருக்குன்னா நீங்க பாக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அஜித். ஹிந்தி பிலிம் பிங்கோட ரீமேக்கா உருவாகிட்டு இருக்கிற நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித் மெயின் லீட்ல நடிச்சிருக்காரு. ஹெச் வினோத் டைரக்ட் பண்ற இந்த படத்துல வித்யா பாலன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துல அஜித்தோட கேரக்டர் நேம் நீதி தேவன் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த நியூஸ படத்தோட டீம் மறுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அஜித்தோட கேரக்டர் நேம் படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல ரிவீல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் விக்ரம். தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டரான விக்ரம் கடாரம் கொண்டான், துருவ நட்சத்திரம், மகாவீர் கண்ணா படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அப்புறமா டிமாண்டி காலனி, இமைக்கா நொடிகள் படங்களை டைரக்ட் பண்ணின அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. ஆக்ஷன் ஜோனல்ல உருவாக போற இந்த படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கான மத்த கேஸ்டின் க்ரூவை ஃபைனலைஸ் பண்றதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிறதாவும் கூடிய சீக்கிரம் அதை பத்தின அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்னும் படத்தை 2020 ஏப்ரல் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸும் வயக்காமும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஹேஷ்டாக் சூர்யா. May 31 ரிலீஸ் ஆக போற NGK படத்துக்கு அப்புறமா சூர்யா காப்பான், சூரரை போற்று படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷன்ல சிவா டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. ஃபேமிலி பேஸ்ட் பிலிமா உருவாக போற இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறதாவும் படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இத பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேஷ்டாக் நயன்தாரா. மிஸ்டர் லோக்கல் படத்துக்கு அப்புறமா நயன்தாரா, தர்பார், விஜயோட அன்டைட்டில் ப்ராஜெக்ட் நிறைய படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில உன்னை போல் ஒருவன், பில்லா 2 படங்களை டைரக்ட் பண்ணின சக்ரி தொலைத்தி டைரக்ஷன்ல கொலையுதிர் காலம் படத்துல நடிச்சிருக்காங்க. எக்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தோட டீசர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்தை June 14 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
ஹேஷ்டாக் யோகி பாபு. தமிழ் சினிமாவோட லீடிங் காமெடினா மாறி இருக்கிற யோகி பாபு ஜாம்பி, தர்மபிரபு, கூர்கா, பன்னிக்குட்டி, காக்டெயில்னு நிறைய படங்கள்ல மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இதுல பன்னிக்குட்டி படத்தை அனுசரன் முருகையா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கே மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா சொல்லிருக்காங்க. படத்தோட டீசர் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க. சோ இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.